யார் அது ஃபோனில் பேசினது? வைஃபாக இருக்கும்னு நினைக்கிறேன். குளிச்ச உடனே ஃப்ரெஷ் ஆயிட்டேன். என்ன பிரச்சனை? பொண்டாட்டி கூப்பிட்டு கோவமா பேசினாளா? கோவப்படுறது போயிட்டு பேசுறது விட நேரம் இல்லை அவகிட்ட. இப்போ ஃபோன் பண்ணது எதுக்கு தெரியுமா? ரெண்டு பல்பு வேணுமா? அது மட்டும்தான். நான் என்ன பண்ணுறது? போட்டும் விடுங்க, டென்ஷன் ஆக வேண்டாம். அப்புறம் ரொம்ப டென்ஷன் ஆனீங்கன்னா மிச்சம் மீதி இருக்கிறதும் போயிடும். அப்புறம் விக்கு தான் வைக்கணும், உங்களுக்கு அது சூட் ஆகாது சார். பசங்க இப்போ உங்க கூட பேசுறாங்களா? அவங்க மூணு பேரும் ஒரு செட்டு. அவங்களுக்கு இதெல்லாம் தேவைனா மட்டும் என்கிட்ட பேசுவாங்க, அவ்வளோதான். ஐயோ, போன வாரம் கூட பொண்ணு லேப்டாப் வேணும்னு கேட்டா, நான் வாங்கி கொடுத்தேன். வாங்கி கொடுத்த பிறகு ஒரு பேச்சும் இல்லை. அப்போ பையன்? ஓ, அவனும் அப்படிதான். அவனும் யார் கூட கடலில் போடுறான் போல இருக்கு. ஆஹா, லவ் பண்றானா? ஆளை பார்த்தீங்களா? ஆளை ஒன்றும் பார்க்கல. அவன் ஃபோனில் பேசுறது பார்த்தா யார் கூட பேசிட்டு இருக்கான் போல இருக்கு. எனக்கு அப்படிதான் தோணுது. நம்மளும் அந்த வயசை தாண்டி தானே வந்திருக்கோம். அதுக்குன்னு சந்தேகப்பட்டு அவங்கிட்ட போய் கேட்கணும்னு நினைக்காதீங்க, இந்த காலத்து பசங்க. நான் ஒன்றும் கேட்க போறதில்ல. ஐயோ, நான் ஒரு விஷயத்தை மறந்துட்டேன். நீ அந்த பேக்கட. இது எனக்காக வாங்கினீங்களா? உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல. எனக்கு வேண்டாம், சுகர் எனக்கு. சும்மா இருங்க, இத்தனூண்டு சாப்பிட்டு சுகர் ஏறுதுன்னா ஏறிட்டு போட்டோம். வாய தரங்க, தருங்க. இப்பதான் நல்ல பையன். என்னங்க வைஃபோட இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன தெரியுமா? தெரியுமா? என்ன சொல்றேன். இங்கிலீஷ்ல ஏதோ சொல்லுவாங்களே, ஷே, இன்னைக்கு காலையில கூட எனக்கு நல்ல ஞாபகம் இருந்துச்சு. அதுக்கு தமிழ்ல மன அழுத்தம்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா மன அழுத்தம் தான். மன அழுத்தமா? அதே தாங்க. உனக்கு எப்படி இது தெரியும்? தம்பி, எனக்கு இந்த கனெக்ஷன் மட்டும் இல்ல, வேற நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கு. முதல்ல சொல்றத கேளுங்க. இப்போ உங்க வைஃப் உங்களை விட்டு விலகி எத்தனை வருஷம் ஆயிருக்கும்? அது ஒரு 6 வருஷம் இருக்கும். 6 வருஷம் ஆயிடுச்சா? 6 வருஷம் முன்னாடி தானே உங்க பொண்டாட்டி திடீர்னு பிரெக்னன்ட் ஆனாங்க. அதுக்கு நான் மட்டும் காரணமா இருக்க முடியாதுல்ல? அவளும் அதுக்கு காரணம் தானே? இருக்கலாம், ஆனா அபோஷன் வேண்டான்னு சொன்னது நீங்க தானே? ஆமா, அபோஷன் ரொம்ப காம்ப்ளிகேட்டடு. அதனால அவ உயிர் கூட போயிருந்திருக்கலாம். அதெல்லாம் சரிதான், ஆனா குழந்தை பிறந்தோடனே இறந்து போயிடுச்சுல்ல. அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான் சொல்லி அவங்க உங்களை வெறுக்க ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுல அவங்களுக்கு நிம்மதி கிடைச்சிருக்கலாம். அவங்க பசங்களையும் உங்ககிட்ட இருந்து பிரிச்சதுக்கு காரணம் அதுவா இருக்கலாம்.